வணக்கம் நேயர்களே, இது ஆச்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த சுற்று எதிகை மோனை சுற்று. இந்த சுற்றுக்குள்ள நுழைய போறோம். இந்த சுற்றை பத்தி நடுவர் ஐயா அவர்கள் விளக்குவார். சந்தன தருக்களுடன் சண்பக பொழில்களவை சார்ந்துள்ள பொதிகை விட்டு சதிராடி நடை பயிலும் கனியான தமிழுக்கு சரியான தாளமிட்டு திந்ததிமி தோந்திமிதி திந்ததிமி என்று வரும் தன்பொருணை நாதம் கேட்டு தாவி வரும் நடை அழகி நமைவான தாளம் இதில் தாவியதை இந்த பாட்டு உந்த நிறு பத மலரில் வைக்கின்றேன் மனிதகுலம் உயர்ந்திட ஒரு வழியை காட்டு உலகங்கள் ஆளும் ஒரு வேணுவன நாதரவர் உளமார்ந்த காந்திமதி. இதுதான் எதுகை மூனை. அதுக்குள்ளே நிற்கணும். என்ன நினைக்கிறோமோ அது எதுகை மூனைக்குள்ளே கொண்டு வரணும். எதுகை மோனையோடு தமிழகத்தில் முதன் முதலே திரைப்படத்தில் வசனம் எழுதி காட்டியவர் தான் இன்றைய தமிழக முதல்வர். எது எழுதினாலும் அப்படி தான் எழுதுவார். வசந்த சேனை வட்டமிடும் கழகு வாய் வளர்ந்து நிற்கும் ஓனாய் நம்மை வளைத்து விட்ட மலை பாம்பும் பார் மனோவரால் புருஷோத்தமர் போரிலே புலி வாழெடுத்தால் வையம் கலங்கும் அவராப்படி நடுங்குகிறார் பார். இதுதான் எதுகையும் மோனையும். ஐயாவோட பேச்சு கேட்டும் ரொம்ப சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது. இப்போ நம்ம சுற்றின் இரண்டு நடுவர்கள் கவிஞர்கள் விவேகா மற்றும் ஸ்நேகன் இவங்க ரெண்டு பேரையும் வருக வருக என வரவேற்கிறோம். கடற்கரை என்ற தலைப்பில் பேச வருகிறார் அருள் பிரகாஷ். புன்னகை தவழும் பூமி தாயின் நீலப்பாவாடை, இயற்கை அன்னை முதல் முதல் கட்டிய தண்ணீர் மேலாடை, கண்கள் மூடும் கவிஞர்க்கெல்லாம் கடலோர் தவச்சாலை, வாழ்க்கை தேடும் மீனவர்க்கெல்லாம் கடலே தொழிற்சாலை, நித்தம் நித்தம் எத்தனை சுவடு கரையில் இருக்கிறது அத்தனை சுவடும் தத்துவம் ஒன்றை அறிய சொல்கிறது, கடலில் உள்ள அலைகள் எல்லாம் கவிதை சொல்கிறது, கரையில் உள்ள சுவடுகள் எல்லாம் கதைகள் சொல்கிறது, பாடம் நடத்தும் கடலை ஒரு நாள் படித்து பாருங்கள், தொட்டு போகும் அலையை மெல்ல பிடித்து பாருங்கள், சிக்கும் மணலில் ஒரு நாளேனும் நடந்து பாருங்கள், சித்தர் பெற்ற ஞானம் எல்லாம் கிடைக்கும் பாருங்கள், வாழ்க்கை தேடும் மனிதர்களும் வாழ்க்கை துளைத்த மனிதர்களும் சூடும் இடமே கடற்கரைதான், கடல் கோபுரமில்லா கோயில்தான், காற்றை வாங்கும் மனிதர்களும் காதல் தேடும் இளைஞர்களும் சுற்றம் வெறுத்து வருவோரும் சுண்டல் தின்ன வருவோரும் சூடும் புனித தலமாகும் கடல் இறைவன் கொடுத்த வரமாகும், உலகம் பிறந்ததென்றதென்று கடல்தான் விடையை கொடுக்கிறது, உனக்கும் எனக்கும் தெரியாத பல சரித்திரம் உள்ளே இருக்கிறது, இன்னும் இன்னும் கடற்கரையை சொல்ல நிறைய இருக்கிறது, சின்ன சின்ன வருத்தங்கள் என்னை வந்து தடுக்கிறது, வியப்பை ஊட்டும் கடலுக்கு சிலர் விற்பனை செய்ய வருகின்றார், கற்பனை கொடுக்கும் கடலுக்கு சிலர் தற்கொலை செய்ய வருகின்றார், முத்தம் கொடுக்க கடலுக்கு ஒரு முத்தம் கொடுக்க வாருங்கள், உப்பை கொடுக்கும் கடலுக்கு ஒரு வணக்கமாவது கூறுங்கள், உழைப்பின் மேன்மையை சொல்லுகிற ஒரு சிலையும் அங்கே இருக்கிறது, அதன் அடியில் படுத்து ஒரு கூட்டம் உறங்கி மட்டும் செல்கிறது, வயிற்றை கழுவ சில கூட்டம் கற்பை அங்கே விற்கிறது, காவல் காக்கும் என நினைத்தால் கண்ணகி சிலையே தொலைகிறது, உணர்வை சொல்லி கொடுப்பதற்கு எத்தனை சிலைகள் இருக்கிறது, இன்னும் கூட தமிழன் கைகள் தண்ணீர் பிச்சை கேட்கிறது, வளராது இனிமேல் வழக்கு அதன் வாயை நீங்க அடக்கு, தளர்ந்து போவான் தமிழன் என்பது தவறாய் போட்ட கணக்கு, கடற்கரை உள்ள வரைக்கும் உண்மைகள் இங்கே நிலைக்கும், கடல் சொந்தமானது உனக்கும் என சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். நான் என்ன சொல்ல ஒண்ணுமே தெரியலையே. அப்பப்பா என்ன எப்படி படுத்துறீ எல்லாரும். அருமையா, நம்மளுடைய கவிதை கேட்கும் பொழுது படகு வீட்டில் வாலி ஐயா எழுதுன ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் அந்த போராட்டம் இருக்கும், தரைமேல் பிளக்க வைத்தார் எங்களை தண்ணீரில் பிளக்க வைத்தார். ஏன்னா அந்த பாட்டை கேட்ட அத்தனை இன்றைக்கி இருக்கிற அத்தனை மீனவர்களுக்கும் அதுதான் தேசிய கீதம். அந்த மீனவர்கள் இப்போது கேட்டாங்கன்னா இன்னொரு தேசிய கீதமாக இதை ஏற்றுக்குவாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப நன்றியா, ரொம்ப பாராட்டுகள், ரொம்ப பாராட்டு.